நைவேத்தியங்கள் ஆறு விதம்னு சொல்ற. ஹவிஷ ஷட்விதம் ஞேயம் சுத்தம் முத்கான்னமே வச்சா பாயசம் ததிசம் யுக்தம் கௌளம் ச மதுனா புலுத்தம் ததி மிஸ்ரம் குளைர் மிஸ்ரம் மதுசம் மிஸ்ரகம் ஹவிஹி ஏதேஷ்வேகமேனம் வா ஏகமனேகம் வா வியஞ்சனேன சமன்விதம். இப்போ இந்த அன்னத்தினுடைய வகைகளை பார். சந்தான ஆகமம் ஆறு விதமான நைவேத்தியத்தை சொல்லுது. எப்படி? சுத்தாண்ணம் வெறும் சாதம், சுத்தாண்ணம் நம்பர் ஒன். அதான் இப்போ எல்லா கோவிலையும் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தாண்ணமாக பண்ணுறது ஒன்று. அடுத்தது வெண் பொங்கல், வெள்ளையான பொங்கல்னா என்ன அர்த்தம்? பைத்தம்பருப்பை போட்டு பொங்கல் பண்ணுறது. பைத்தம்பருப்பு அரிசி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மிளகு சீரகம் தட்டி போட்டு நெய் போட்டு அதில் பொங்கல் பண்ணுறோம். அந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப உத்தமமான வகையை சாரும். பாயசான்னம், பயகான்னா பால், தண்ணுக்கு பதிலாக பாலை வச்சு அதில் ஆறு முறை அரிசியை களைஞ்சி போட்டு கொதிக்க வச்சு சாதம் பண்ணால் அதுக்கு பேர் பாயசான்னம்னு பேர். தயிர் அன்னம் தத்தி அன்னம், தயிரை சாதத்தில் தாளித்து கலந்து பிசைஞ்சி தயிர் சாதம், தேன் கலந்த சாதம் மது அன்னம், குளான்னம் சர்க்கரை பொங்கல், குளம்னா சர்க்கரை, வெல்லம் வெள்ள சாதம், தயிர் வெல்லம் தேன் இவைகளோடு கூடிய சாதம். இப்படி இந்த இவைகளில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும். இப்போ அபிஷேகம் அலங்காரம் முடிஞ்ச உடனே மகா நைவேத்தியம்னும், எட்டு கால பூஜைக்கும் எட்டு விதமான நைவேத்தியங்கள். ஒரு காலத்தில் தயிர் சாதம், ஒரு காலத்தில் சக்கரை பொங்கல், ஒரு காலத்துக்கு முத்கான்னம், ஒரு காலத்துக்கு எள்ளுப்பொடி சாதம், ஒரு காலத்தில் எலுமிச்சம் பழசாதம், ஒரு காலத்தில் புளியம்பழசாதம் புளிச்சாதம், புளியம்பழச்சாதம், எலுமிச்சம் பழச்சாதம், இப்படி பழச்சாதம் காய் சாதம் எல்லாம் பருப்பு சாதம் எல்லாமே இருக்குது. அப்படியாக பால் சாதம், தயிர் சாதம், தேன் சாதம், நெய் சாதம், இப்படி பலவிதமான அன்னங்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஆமாம், சுவாமிக்கு அஞ்சு முகம், ஒரு நாக்கு இருந்தாலே ஏகப்பட்ட ருசியை பார்க்குறோம். சுவாமிக்கு அஞ்சு நாக்கு இருக்குது, அவர் அஞ்சு முகத்துக்கும் ஏதாவது தனித்தனி நைவேத்தியம் உண்டான்னா இருக்குது. அப்படியே அதையும் சொல்கிறார், ஈசான முகத்துக்கு சுத்தாண்ணம், தற்புருஷ முகத்துக்கு சர்க்கரை பொங்கல், அகோர முகத்துக்கு எள்ளு சாதம், அகோர முகம் தெற்க இருக்குது எள்ளு சாதம், வாமதேவ முகம் வடக்க இருக்குது அதுக்கு தயிர் சாதம், சத்யோஜாத முகம் மேற்கே இருக்கிற முகத்துக்கு வெண்பொங்கல். இப்படி சிவனுடைய சிவலிங்கத்துக்கு நான் அஞ்சு பக்கமும் அஞ்சு நைவேத்தியம் வச்சு ஒவ்வொரு வேளையும் நைவேத்தியம்னா என்ன ஆகும்? அவ்வளோ பெரிய உத்தமோத்தமமான பூஜையாக அது ஆகிடும். பாயசான்னம் உத்தமம் பக்ஷே, இப்படி ஒவ்வொன்றையும் எப்படி எப்படி செய்யணுங்கிறத வீரதந்திரங்கிற வீராகமம் சிறப்பாக சொல்லியிருக்கு. எல்லா ஆகமத்திலையும் நைவேத்தியம் எப்படி எப்படி தயாரிப்பு முறையிலேருந்து சொல்லியிருக்கார். அப்படி நைவேத்தியத்தை காலம்பரையே சொன்னேன், சகசிராகமத்தில் எட்டு பங்கு பண்ணி சுவாமிக்கு ரெண்டு பங்கு, அம்பாளுக்கு ஒரு பங்கு, பிள்ளையாருக்கு ஒரு பங்கு, முருகனுக்கு ஒரு பங்கு, அக்னிகாரியம் பலிக்கு ஒரு பங்கு, ஆச்சாரியருக்கு ஒரு பங்கு, பரிச்சாரகருக்கு ஒரு பங்குன்னு சொல்லியிருக்கு சகஸ்ராகம். அப்படி பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தூப தீபாதிகள்லாம் சுவாமிக்கு என்ன பலனை கொடுக்கும்னு காரண ஆகமம் சொல்லும். சுவாமிக்கு தூபம் பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் போகிறது. தூபோஹரதி பாபாணி தீபோ மிருத்யு விநாசகா கட தீபான் மகாசாந்தி. கும்பதீபம், கும்பதீபம் காட்டுறமே அது பெரிய சாந்தியை கொடுக்கும். நீராஜனே நீராஜே து மகத் பலம், நீராஜனம் பண்ணா அஞ்சு கிளை ஒம்பது கிளை பத்து அப்படி வச்சு கற்பூர கிளையில் நீராஜனம் பண்ணா மகத் பலம், ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். விபூதிய சுவாமிக்கு ரக்ஷசார்த்தனா பஸ்மம் த்ரைலோக்கிய ரக்ஷார்த்தம், பஸ்மலோகசிய ரக்ஷார்த்தம், விபூதி ரக்ஷசாத்திரது வந்து லோகத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கும். கோவில் கோவிலில் சாய ரட்ச பஸ்ம ரட்ச சாத்தனா அந்த ஊர் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்.
எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் இருப்பார்கள். எதிரி தொல்லை போகும். அந்த ஊரில் எல்லாம் எவ்வளோ இயற்கை சீற்றம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பாதிப்பும் இருக்காது. அதாங்க தர்ப்பணம் லோகவர்தனம். தர்ப்பணம் கண்ணாடியை காமிச்சா அது மேன்மை தரும், செழிப்பை கொடுக்கும். சத்திரம் ஆயுப்பிரதம் செய்வா. சுவாமிக்கு கொடையை பிடிச்சா, கொடை உபச்சாரம் காண்பிச்சா ஆயுளை கொடுக்கும். உபச்சாரங்கள் எல்லாம் நம்ம 16 பார்த்தோம். அதுக்கு என்ன பலன்றதை இப்போ நான் சொல்லிடுறேன். சாமரம் பாக்யவர்தனம். சுவாமிக்கு சாமரத்தை போட்டால் அது பாக்யம் கிடைக்கும். வியஜனம் தாள விருந்தஞ்சே சர்வ கல்யாணதாயகம். வியஜனம் தாள விருந்தம் இதெல்லாம் வந்தால் எல்லா விதமான கல்யாண மங்களத்தையும் கொடுக்கும். இப்போ வாத்தியங்கள், இந்த காலத்தில் கட்டாயம் வாத்தியம் வாசிக்கணும்னு நம்ம சொன்னோம். இந்த வாத்தியங்கள்லாம் கட்டாயம் வேணுங்களா? அதனால் என்ன பயன்? எதுக்காக இந்த வாத்தியக்காரவாளையெல்லாம் கூப்பிட்டு அவாளை வச்சு இந்த பூஜை நேரத்துக்கு கரெக்டாக வாசிச்சுடுப்பான்னு சொல்லி வாசிக்க வைக்கிறமே, இதுக்கு எதாவது பலன் உண்டான்னா கட்டாயமாக உண்டு. வாத்திய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆகமத்தில். மத்தளம் வை சுகம் செய்வ தாளம் சோகஹரம் பவேது. இப்படி தமிழில் நான் உங்களுக்கு அதை பற்றி குறிப்பாக சொல்லுகிறேன். மத்தளம் சுகத்தை கொடுக்கும், தாளம் தாள வாத்தியம் இருக்கே அது துக்கத்தை போக்கும். பட்டகம், பட்டகம்னா பெரிய தப்பட்டை மாதிரி வச்சு ஒரு பக்கத்தில் அடிக்கிறது, இந்த பட்டகம் பாபத்தை அகற்றும். பேரி வாத்தியம், பேரி முரசு புஷ்டியை தரும். டக்கா வாத்தியம் உடுக்கை, டக்கான்னா டமருகம் டிண்டிமம். டக்கா வாத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கும். காகளி எக்காலம் நீட்டாக பக்க சின்ன ஊதறிங்களே, அந்த காகளி வாத்தியம் சௌக்கியத்தை கொடுக்கும். ஜல்லரி வாத்தியம், ஜல்லரி வாத்தியம்னா சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது ஜால்ரான்னு சொல்கிறோம், ஒரே இதில் பல தகட்டு இதை வச்சுட்டு தலதலகள் ஜல ஜலன்னு பண்ணுறது. ஜல்லரி வாத்தியம் இஷ்டத்தை கொடுக்கும், மனசில் விரும்பினதை கொடுக்கும். கும்பவாத்தியம், கும்பவாத்தியம்னா குடம் போல் வச்சுட்டு வாசிக்கிறது, கும்பவாத்தியம் மோட்சத்தை கொடுக்கும். நாடி வாத்தியம் இந்த ஃபிடில் இதெல்லாம் கோடியாக பயனை கொடுக்கும். புல்லாங்குழல் ஓசை புத்திர பௌத்திரார்களை தரும். பிள்ளை இல்லை பேரம்பேத்தி இல்லைன்னா பக்தாளுக்கு அதெல்லாம் கொடுக்கும். அந்த வாத்தியம் வாசிக்கும் போது அவள் வந்து தரிசனம் பண்ணால் அவளுக்கு அந்த பலன் கிடைக்கும். எப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியம் பார். அப்படி புத்திர பௌத்திராதிகளை கொடுக்குமா அந்த குழல் ஓசை. வாய் கெத்து வாத்தியம், மவுத் சிங்கன் மவுத்தா இருக்கான்னு வாசிக்கிறான் வாயில் வச்சுருந்து. இது பெரிய கச்சேரியெல்லாம் வாசிப்பான். அதை சுவாமிக்கு வாசித்தா ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சங்க வாத்தியம், சங்கு வாத்தியம் வாசித்தா எதிரிகளினுடைய நாசம், எதிரிகளை அழிக்கும். நர்த்தனம் வாத்தியம், நர்த்தனத்தோடு கூடிய வாத்தியம் ஆயுளை கொடுக்கும், நீண்ட ஆயுள். அந்த ஊர் மக்கள் எந்த கோவிலில் இந்த நர்த்தனமும் வாத்தியமும் வாய்ப்பாட்டும் செய்யப்படுகிறதோ அந்த உபச்சாரம் நடக்கின்ற ஊரிலே உள்ள மக்கள் நீண்ட காலம், 90 வயசு, 95 வயசு, 100 வயசுன்னு வாழ்வாளம். ஆயுளை கொடுக்கும் நர்த்தனம், தானிய விருத்தியை கொடுக்கும். அப்படி நர்த்தனமானது சுத்த நிறுத்தம் சுபப்பிரதம். நடனாதி தானிய சித்தி சாத். நடனாத்து தானிய சித்தி. நடனம் வாசிக்க வாசிக்க பூமாதேவி சந்தோஷப்பட்டு நிறைய விளைபொருள் தானியங்களை எல்லாம் கொடுப்பாளோ. நர்த்தகியினுடைய பாதம் தாளக்கிரமமாக என் மீது படிஞ்சுதேன் பூமாதேவி சந்தோஷப்பட்டு அந்த ஊரில் நல்ல தன தானிய சமிருத்திகளை எல்லாம் கொடுப்பாளாம். அதனால் நாட்டியோபச்சாரம் தாண்டவாந்தம் பூஜை அப்படின்னு பண்ணணும். இப்படியாக சுவாமியினுடைய நைவேத்தியத்தில் நம்ம மத்தியானம் எப்படி பல வகை சாப்பிட்றோமோ அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமிக்கு பண்ணது தான். சுவாமிக்காக காய்களை வேக வச்சு தாளித்து கறி பொரியல் கூட்டு குழம்பு ரசம் மோர் வடை பாயசம் இப்படி இன்றைக்கி எத்தனையோ விதம் பண்ணுறோம். இதெல்லாம் சுவாமிக்கு தான் அந்த காலத்தில் மத்தியானத்தில் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாளாம். பெரும்படையல் அபூப சூபா பூப உபதம் சாத்யைஹி பலைர் நானா விதைரபி நைவேத்தியம் தபயேத்தஸ்ய தேவதேவஸ்ய பூர்வகே.
அப்படி சுவாமிக்கு முன்னாடி நல்ல இந்த பருப்பாலான வடைகள், அப்பங்கள், அதிரசங்கள் இவையெல்லாம் வச்சு பழ வகைகள் பலவிதமான நைவேத்தியங்களை எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வேணும் அப்படி சொன்னோம். இந்த நைவேத்தியத்தை அம்சுபதாகமும் பிரத்யேக பாத்திரே சம்சுத்தே ஹேதம் ஆனீன்ய பூரையேத்து தஸ்யோர்த்வே விநியசேத் பத்திரம் புரோக்ஷஜேத் ஹிருதயேன தூ. நைவேத்தியம் எப்படி பண்ணணும்னு அம்சுமதாகமம் சொல்லுகிறது. சுத்தமான தனித்தனி பாத்திரத்தில் அன்னம் முதலிய நைவேத்தியத்தை வச்சு அதன் மேலே வேற ஒரு பில்வ இலை மாதிரி ஒரு இலையை வச்சு அதை ஹிருதய மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் நீரை தெளித்து அந்த நைவேத்தியத்துக்கு தெளித்து தாளத்ரயம், தாளத்ரயம்னா மூணு கைத்தாளம் விட்டு தாளத்ரயம் பண்ணி திக்பந்தனம் பத்து திக்கிலையும் கட்டு திசை கட்டு பண்ணி அவகுண்டனம் மறைப்பை செய்து தேனுமுத்திரை அந்த நைவேத்தியத்துக்கு அமுத முத்திரையை காட்டி முன் போட்ட பத்திரத்தை அகற்ற வேண்டும். அந்த நைவேத்தியத்தில் ஒரு இலையை போட்டோம் இல்லையா, அந்த பில்வ இலையோ மற்றதோ அதை தூக்கி அப்படி பக்கத்தில் போட்டோம், அதோட நைவேத்தியம். இது அந்த நைவேத்தியத்துக்கு சடங்கு சம்ஸ்காரம் செய்யப்படும். அதன் பிறகு ஏன்னா திரைக்கு முன்னே திரைக்கு பின்னால் நடக்கும் இது, நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமோன்னு அதுக்காக தான் நைவேத்தியத்தை பற்றி சொல்லணும். அந்த நைவேத்தியத்திற்குரிய பக்ஷ்யம் போஜ்யம் பேயம், பக்ஷ்யம்னா கடித்து சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடியது, போஜ்யம் பிசைஞ்சு சாப்பிடக்கூடியது, பேயம்னா பானம் குடிக்கக்கூடியது, லேஹ்யம் அப்படி நாவால் சாப்பிடக்கூடியது, சோஷ்யம் சப்பு கொட்டி சாப்பிடக்கூடியது, இப்படி அஞ்சு வகை இருக்குது. அஞ்சு வகையில் பதார்த்தங்களை பண்ணி இப்போ பொரியெல்லாம் பண்ணோம்னா அதை கடித்து இது மென்று சாப்பிட்றோம், வடையெல்லாம் பண்ணால் அதை கடித்து சாப்பிட்றோம், காத்தியம்னு பேர். கடிக்காமல் அப்படியே முழுங்க முடியுமா, அப்பளம்லாம் அப்படியே முழுங்க முடியுமான்னா எதை எதை எப்படி சாப்பிட்ணுன்னு இருக்குது இல்லையா. பாயசம்னா அதை ஒன்று குடிக்கிறோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சாப்பிட்றோம், லேஹியம் உருண்டையாக ஏதோ ஒரு எள்ளு உருண்டை மாதிரி பண்ணியிருந்தால் அதை வச்சு சப்பி சாப்பிட்றோம், கமர்கட்டு சாக்லேட்டு இதெல்லாம் சப்பி சாப்பிட்றோம், சோஷ்யம்னு பேர். இப்படியாக பல டைப்பில் சாப்பிடும்படியாக பண்ணணும். வெறும் சாதத்தை மட்டுமே வச்சா அது எப்படி சாப்பாடாகும். இந்த குழம்பு ரசம் எல்லாம் பொரியல் கூட்டு எல்லாம் அதில் இருக்கணும், காய் கனி நல்ல பச்சளைகள் எல்லாமே இருக்கணும். அதான் சாஸ்திரத்தில் சொல்கிறார். இப்படி ஐந்து வகையான பதார்த்தங்களையும் வச்சு அஸ்திர மந்திரத்தை சொல்லி அந்த இலையை தொட்டுண்டு சுத்தீரம் நீர் விட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி பரிசேச்சனம் பண்ணும். தத்ச விதுர்வரேன்னு அப்படி சொல்லி தேவசத்துவ மந்திரம் சொல்லி பரிசேச்சனம் பண்ணி அதன் பிறகு கடைசியில் சத்தியம் தொட்டே ந பரிஷிஞ்சாமி. பரிசேச்சனம்னா பரிதா சுற்றிலும், சேச்சனம்னா நீரை இறைத்தல், பாதுகாப்பு சுத்தத்துக்காக. நைவேத்தியம் வச்ச பாத்திரத்தை சுத்தீரம் தண்ணி விடணும், எறும்பு கிரும்பு உள்ளே வராமல் இருக்கும், நல்லத்துக்கும் கூடாது. அப்படி பரிசேச்சனம் செய்து காலையில் சத்தியம் தொட்டேன பரிசிஞ்சாமின்னு, ராத்திரியில் ரித்தந்த்வா சத்தியன பரிசிஞ்சாமின்னு சொல்லணும். இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதையெல்லாம் சொல்லி பிராணா யஸ்வாஹா அபானா யஸ்வாஹா வியானா யஸ்வா உதானா யஸ்வாஹா சமானா யஸ்வாஹா இப்படி அஞ்சு காத்து நம்ம உடம்பில் இருக்கு. பிராணாபான உதான சமான வியான அஞ்சு காத்தும் உடம்பில் அஞ்சு வேலையை பண்ணுது, அஞ்சு இடத்துல இருக்குது. ஹிருதி பிராணம் இதயத்தில் பிராணவாயு இருக்குது, குதே அபான வாயு குய்யத்தில் அபான வாயு, சமானோ நாபி சம்ஸ்திதா நாபியில் சமான வாயு, உதானத்தில் கண்டத்தில் உதான வாயு உதான கண்டதேசஸ்தா, வியான சர்வசரீரகா உடம்பு பூரா இருக்கிற வாயு வியான வாயுன்னு பேர், வியாபகமாக இருக்கக்கூடிய வியான வாயு. 72,000 நாடி நரம்புலையும் இந்த காத்துகள் போய் போய் உடம்பை மூவ் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கு, பகவானுடைய அனுகிரகம். இந்த சரீரத்தில் பிராணாதி பஞ்ச வாயு இல்லைன்னா இந்த சரீரம் இயங்காது, போச்சு. உள்ளே இருக்கிறது வெளியே வரணும், வெளியே இருக்கிறது பலமாக இருக்கணும், சாதத்தினுடைய சத்தை உறிஞ்சணும், எல்லாத்துக்கும் காத்து தேவை. அந்த ஒரு உடம்பில் ஒரு ஓட்டையாக போட்டிருக்காரு பகவான், 9 ஓட்டை இருக்குது.
ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாயிலும் அப்படிங்கிறார். ஒன்பது வாயிலும் காட்டில் வேவதன் முன்னே கழலடி. ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாயிலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி. நாட்டி நான் மலரு தூவி வலம் செயில் வாட்டம் போக்கிடும் வான்மியூரீசனே. திருவான்மியூரை பாடும்போது சொல்கிறார், இந்த ஒரு உடம்பில் ஒம்பது ஓட்டை போட்டிருக்கு, இவ்வளவு அஞ்சு விதமான காற்று இருக்குது, 72,000 நரம்பு இருக்குது, எல்லாத்துலேயும் இந்த காற்று இருந்துன்னு இந்த உடம்பு உள்ளது. ஒன்றை நினைக்கிறதுக்கு எனக்கு எங்க முடியுது அப்படின்னு சொல்கிறேன். அதுபோல் இந்த பிராணாய சுவாகா அபானாய சுவாகா இதெல்லாம் பண்ணி பிரம்மம் எந்த சுவாமியோ அந்த சுவாமியினுடைய பெயரை சுவாகாந்தமாக சொல்லி மந்திரத்தாலே நைவேத்தியம் பண்ண வேண்டும் அப்படின்னு நைவேத்தியம் எப்படி பண்ணணுங்கிற விதிமுறையை சொன்னார். இது எப்படியா இப்போ அந்த பரிஷிச்ச மந்திரேன போஜனம் ஹிருதயேன து இதய மந்திரத்தால் பரிஷேச்சனம் பண்ணி மத்தியமா நாமிகே செய்வே அங்குஷ்டாகிரேன யோஜையேத். மத்தியமா நடுவிரல், அநாமிகா மோதிர விரல், மத்தியமா நாமிகா இந்த ரெண்டு விரலையும் அங்குஷ்டத்தோடு சேர்த்து இது மிருகி முத்ரா. இந்த மான் வாய் மாதிரி இந்த மிருகி முத்திரையை வச்சு அன்னத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊட்டணும். நம்மளே சுவாமி ஊட்டிட முடியுமா? பக்கத்தில் அந்த கோமுகையில் பிண்டிகையில் உமாதேவி மனோன்மணி உட்கார்ந்துன்னு இருக்கா, அவ கையில் கொடுக்கறதாக மனசால் நினைக்கிறார், அவ எடுத்து சுவாமிக்கு ஊட்டுறாரோ அப்படி பார்க்கணும். ஆச்சாரியோ ஹஸ்தமுத்ருத்ய கௌரிஹஸ்தே நிவேதயேது. ஆச்சாரியர் எடுத்து கௌரி கையில் கொடுக்குறாராம், கௌரி அதை வாங்கி என்ன பண்ணுறா, கௌரி து சிவஹஸ்தே து நைவேத்யந்து நிவேதயேது. அம்பாள் சுவாமி கையில் கொடுக்கறதாக நினைக்கணுமா? இப்படி பாருங்க அந்த உபச்சாரம். யதா கபித்தஸ்ய பலம் பவேது குஞ்சர பக்ஷிதம். இந்த நைவேத்தியம் என்ன ஆகிடும், யானை உண்ட விளாங்கனி போல விளாம்பழம், அதில் உள்ள சத்தை மட்டும் எடுத்துக்கும், விளாம்பழம் அப்படியே இருக்கும் மறுநாள் பார்த்தாலும். அதனால் அதுபோல் நமக்கு நைவேத்தியம் வச்சது வச்சபடியே இருக்கும், அதில் உள்ள சத்து வாசனை எல்லாம் சுவாமிக்கு போயிடும். அம்பாள் இழுத்துருவா, சக்தி இல்லையா, அப்படியே சக்தியை உறிஞ்சி அம்பாளுக்கு சுவாமிக்கு கொடுத்துட்றான். ரசோ வயசா நோ வச்சிருக்கான, இதில் என்ன சக்தி இருக்குது, அந்த சக்தியை இழுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அது சக்தியற்றதாக ஆகி அதுபோல் சொல்கிறார், கபித்த கபித்தஸ்ய பலம் பவேத் குஞ்சர பக்ஷிதம். யதா குஞ்சர பக்ஷிதம், எப்படி யானை உண்ட விளாங்கனி ஆகுமோ அப்படி இறைவன் உண்ட நைவேத்தியம் இருக்கும்னு சொல்கிறார். அதான் தெரிஞ்சுக்கணும், சுவாமி சாப்பிடுதா சுவாமி சாப்பிடுதான்னு கேட்டுருப்பான். நினைக்கணும், சாப்பிட்டதான் நினைக்கணும், சாப்பிட வைக்கணும். நம்பி ஆண்டார் நம்பி போய் எங்கள் அப்பா பண்ணால் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிடுன்னு பிள்ளையார் சரி குழந்தை கேட்குறான்னு குழந்தை மனசில் சித்தாந்தம்லாம் எடுத்து சொன்னால் புரியாதுன்னு வந்து உட்காந்து சாப்பிட்டார். இங்கே அங்கே இருந்த அம்மாக்கிட்ட போய் பிள்ளையார் சாப்பிட்டுட்டார், எங்கடா நைவேத்தியம்னு கேட்ட பிள்ளையார் சாப்பிட்டாருண்ணா, போட்டு அடின்னு அடிக்க போனான், வா வா நான் காட்டுறேன்னார். அப்புறம் வந்தபோது திருப்பியும் சாப்பிட்டார், அவள்லாம் பார்த்தாள். அதுபோல் அந்த நம்பிக்கை, நன்னம்பிக்கைக்கு ஸ்ரத்தான்னு பேர், தெய்வம் பட்டுன்னு வந்துடும். அதுபோல் நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி ஜிஹ்வயான்யஸ்ததாசாரம் கிருண்ணாதி பரமேஸ்வரஹ, அப்படி நாக்காலேயே அந்த நைவேத்தியத்தினுடைய சாரத்தை கிருண்ணாதி பரமேஸ்வரஹா பரமேஸ்வரன் எடுத்துக்கொள்கிறார்னு ஆகம வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. அப்படி தத் தத் புஷ்பம் து விசிறியாத ஹஸ்த பிரக்ஷாளனம் குரு. அப்படி அந்த மிருகி முத்திரையில் புஷ்பத்தை வச்சு வச்சு எடுத்து புஷ்பத்துலேருந்து இந்த வாசனையை புஷ்பத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புஷ்பத்துலேருந்து அம்பாள் கையில் கொடுத்து கொடுத்து இப்படி நைவேத்தியம் பண்ணமே, அந்த புஷ்பத்தை தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டார் கை அலம்ப ஜலம் கொடுக்கணும். இப்போ எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போனால் அவன் என்ன ராஜ உபச்சாரம் பண்ணுறான், சுவாமிகிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் கை அலம்புறதுக்கு என்ன எலுமிச்ச பழம் பூங்கி வாசனையெல்லாம் போட்டு அப்படி வைக்கிறான், ஜோராக கையெலும்பிக்கிறான், தொடச்சிக்க டவல் தரான், சுவாமிகிட்ட போனால் பொருள்னு கிடையாது அபாவம். அது மாதிரி இல்லாமல் சுவாமிக்கு இந்த உபச்சாரம்லாம் அவருக்கு இருந்தது தான் இங்கே நம்ம அனுபவிக்கிறோம் ராஜோபச்சாரம். அப்படி
விசிறியாத ஹஸ்த பிரக்ஷாளனம் குரு.